வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு நிறைய பேக்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் பேக் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிற பேக் என்ன அப்படின்னா சாக்லேட் பேக். ஸோ இந்த சாக்லேட் ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே போல் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இது கொடுக்குது. ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அதே போல் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னு ட்ரை ஆகிடுச்சுனா கூட அவங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துடும், பிம்பிள்ஸ் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த சாக்லேட் பேக் ரெகுலராக அவங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்லா க்ளோயிங்காகவும் மாறிடும். ஸோ இந்த பேக் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். முதலாவது இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஹனி, அப்புறம் மில்க் கொஞ்சம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த 2 டீஸ்பூன் சாக்லேட் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ்ட் ஆக்கிற அளவுக்கு மில்க் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணலாம், நெக்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த பேக் வந்து நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணும்பொழுதே மசாஜ் பண்ணிகிட்டே வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும். இது வந்து வாரத்துக்கு நம்ம 2 வாட்டி பண்ணலாம், அப்படி டைம் இல்லாதவங்க 1 டைம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பேக் வந்து நம்ம ரெகுலராக வீக்லி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஸ்கின்னோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், க்ளோயிங்காக இருக்கும். அதே போல் நமக்கு ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னுக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண தேவையில்லை, ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், க்ளோயிங்காக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு கலரும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.